வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். வந்து ஜெகதீஷ் சந்திரபோஸ் விஞ்ஞானி, அவர் வந்து தாவரங்களுக்கு உயிர் இருக்குது அப்படின்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணார். அடுத்த ஸ்டெப்பு அவர் வந்து இந்த உலோகங்களுக்கும் உயிர் இருக்கிறது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ஒவ்வொரு உலோகத்துக்கும் தனித்தனி அதிர்வுகள் இருக்குது, குறிப்பிட்ட மனிதர்கள் வரும்போது குறிப்பிட்ட விதத்தில் அந்த உலோகங்களின் அதிர்வுகள் மாறுகின்றன அப்படின்னு கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடிச்சு அந்த அதிர்வுகளை கணக்கிட அதுக்கு சில எக்யூப்மெண்ட் எல்லாம் கண்டுபிடிக்கிறார். இதெல்லாம் ஒரு யோகியின் சுயசரிதை அப்படிங்கிற புஸ்தகத்தில் அவர் பேர் பரமஹம்ச யோகானந்தவர்னமோ அவர் எழுதியிருக்கார். இப்போ ஜோதிடத்திலையும் உலோகங்கள் வருது. ஒவ்வொரு கிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட உலோகம், சூரியன் பித்தளை, செவ்வாய் செம்பு, குரு தங்கம், சனி இரும்பு, சுக்கிரன் வெள்ளி, இப்படி வருது. இந்த தாதுக்கள் மனித உடம்பிலே இருக்குது. மனித உடம்பில் எல்லாமே இருக்கும், துத்தநாகம் கூட இருக்குது, ஜிங்க்கு, அது இல்லைன்னா வெளியே இருந்து டேப்லெட் தரான். இது இந்த மனித உடலோடு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்னடான்னா, தனக்கு தேவையான தாதுக்களை தானே ஜென்ரேட் பண்ணணும். வெளியே இருந்து நாம் தனியாக கொடுக்குறோன்னு வைங்களேன், அதை வந்து இந்த உடம்பு ஏற்றுக்காது, ஏற்றுக்கும் டெம்பரவரியாக ஏற்றுக்கும், அப்புறம் அதை வந்து கழிச்சு தள்ளிடும். இப்போ ஒரு கிரகம் உங்கள் ஜாதகத்தில் சுவலமாக ஏதோ உச்சம் ஆட்சி இப்படி பலம் பெற்று இருக்குதுன்னு வைங்க, அப்போ வந்து அந்த உலோகங்களின் மீது உங்களுக்கு பெரிய ஈர்ப்பு இருக்காது. ஆனால் அது நீங்கள் வேணான்னாலும் வந்து சேரும். இதே ஒரு உலோகத்தின் தாது உங்கள் உடம்பில் குறைவாக இருக்குன்னு வைங்க, உங்கள் உடல் பொருள் ஆவி எல்லாமே வந்து அதற்காக பரிதவிக்கும். இது வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன். யவன் ஜாதகத்தில் குரு நீச்சமாக இருக்கோ அவன்தான் வந்து வாயை கட்டி வயிற்றை கட்டி தங்கத்தை வாங்கி வைப்பான். யவன் ஜாதகத்தில் குரு சரியில்லையோ அவன்தான் எப்போ பாரு கட்டுக்கட்டாக பணத்தை வச்சுக்கிட்டு எடுத்து எண்ணிக்கிட்டு கிடப்பான். அது ஒரு நீங்கள் வெளியிலிருந்து அந்த தாதுக்களை உங்கள் உடலுக்கு தருவது தரலாம், என்ன தரலாம். இப்போ வந்து மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் எவ்வளவோ முன்னேறி போச்சு, தரலாம். ஆனால் அதை உடல் ஏற்றுக்கொள்ளாது, ஏற்றுக்கும் டெம்பரவரியாக தான் ஏற்றுக்கும். அதுக்கப்புறம் 24 hours வந்து அதை ட்ரைன் பண்ணி வெளியே அனுப்பிடும். இதை எப்படி சால்வ் பண்ணுறது? இங்கே தான் வந்து எண்ணம் போல் மனம், மனம் போல் வாழ். இப்போ பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுங்க. இந்த பிளானட்டரி பொசிஷன் இதுதான் உங்கள் எண்ணங்களை பாதிக்கிறது. உங்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு இருந்தால் எண்ணம் செயலாகாதில்ல. எண்ணம் செயலானால்தான் பிரச்சனை, எண்ணம் செயலானால்தான் பிரச்சனை. இதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு ஸ்ட்ராங் வில் இருக்கணும். இப்போ நான்லாம் வந்து இப்போ பாடி காட்பாடி ஆகி போய் எல்லாம் கொஞ்சம் ஆடி போயிருக்கு, கடைக்காலே ஆடி போயிருக்கு. ஆனாலும் அதே கான்ஃபிடென்ட்டாக பேசிக்கிட்டு கிடக்கேன். எப்படி? நான் வந்து 1986 ஒரு 3 மாதமோ 6 மாதமோ நைஷ்டிக பிரம்மச்சரியம் அந்த காலகட்டத்தில் எனக்கு எதெல்லாம் ஸ்பார்க் ஆச்சோ, எதெல்லாம் கேவலமாக தோணுச்சோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறேன் இப்போ கூட, அவ்வளோதான். இப்போ எல்லா நாய்க்கும் ஒரு நேரம் வருது, ஒரு நேரம் நல்ல நேரம் வருது. அந்த நல்ல நேரத்தில் அந்த நாய் என்ன பண்ணிச்சோ அதையே பண்ணணும் கெட்ட நேரத்தில் கூட. அதுக்காக வந்து பிடிவாதமாக வலிந்து செய்யக்கூடாது. சாய்ஸ் இருக்கும்போது நம்ம நல்ல நேரத்தில் என்ன பண்ணணும் அதையே பண்ணணும்.
நல்ல நேரத்துக்கும் கெட்ட நேரத்துக்கும் வித்தியாசம் என்னடான்னா, நல்ல நேரத்தில் ஒரு காரியம் பண்ணுறோன்னு வைங்க, அது மறுபடி செய்ய வேண்டி வரும். இப்போ ஒரு 2 ரூபா வட்டிக்கு கடன் வாங்கிட்டான், நல்ல நேரத்தில் கடனை திருப்பி கொடுத்துருவோம், மறுபடி வாங்குவோம். அதே இதே கெட்ட நேரம்னு வைங்க, யாரோ கைமாத்தா பணம் கொடுத்துருப்பான் லம்பா, அது திருப்பி கொடுக்க முடியாது, அதனால் என்ன ஆகும், அது அதோட நின்றுடும். இதாங்க நல்ல நேரத்துக்கும் கெட்ட நேரத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். இப்போ இந்த பேஸை வச்சுக்கிட்டு நீங்கள் கெட்ட நேரத்தில் வேண்டாத வேலையே செய்யுங்க, வேண்டாத வேலை செய்யுங்க போதும். இதே நல்ல நேரம் வந்ததா கடன் வாங்கிறது, அடகு வைக்கிறது, இந்த மாதிரி பிச்சைக்கார வேலையெல்லாம் பண்ணாதீங்க, உபயோகிச்சுக்கணும் இல்லை, உபயோகிச்சுக்கணும், அதில் தான் இருக்குது வித்தை. இப்போ நான்லாம் வந்து இன்றைய தேதிக்கும் என்ன இன்றைய தேதிக்கும் இதுக்கு முன்னையாச்சும் பரவாயில்ல, ஏதோ இருக்கிறத வித்தா கிடைக்கும் அப்படின்னு. இப்போ ஒன்றுமே கிடையாது, விற்கிறதுக்கும் கிடையாது, வைக்கிறதுக்கும் கிடையாது. வை திஸ் கொலவெறி அப்படின்னா, நல்ல நேரம் வருதுன்னு வைங்களேன், ஒரு பஞ்சாயத்து வரும், அந்த பஞ்சாயத்தை செட்டில் பண்ணிடுவோம், அடுத்து ஒரு பஞ்சாயத்து வரும், அடுத்து ஒரு பஞ்சாயத்து வரும், அடுத்து ஒரு பஞ்சாயத்து வரும், நம்ம நல்ல நேரம்லாம் அந்த பஞ்சாயத்துலேயே முடிஞ்சு போயிடும். இன்றைய தேதிக்கு, அதாவது 2009 கணக்கு போடுங்க, 2016, இந்த 7 வருஷத்தில் நான் பண்ண பஞ்சாயத்தை விரல விட்டு எண்ணிடலாம். அதுக்கு தான் சொல்கிறது, முதல்ல நம்ம வேலையை மட்டும் பார்க்கணும். நான் வந்து பப்ளிக் லைஃப்பில் இருக்கேன், இப்போ ஒருத்தன் வந்து எனக்கு இது பிரச்சனை அப்படின்னு வந்தாச்சுன்னா அவனுக்கு எதையோ ஒன்று செய்தாகணும், அது என் தலையெழுத்து. இப்போ லக்னத்தில் வேறு குரு உச்சம், என்னால் முடியாதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் மற்றவர்களால் முடியும் இல்லையா, என்ன மற்றவர்களால் முடியும், அது அப்படி ஃபாலோ பண்ணிக்கணும். நல்ல நேரத்தில் சொந்த வேலையை பார்க்கணும், இந்த மாதிரி கடன் வாங்கிறது, அடகு வைக்கிறது, இந்த மாதிரி பிச்சைக்கார வேலைலாம் பண்ணக்கூடாது. இது ஒன்று. இன்னொன்று என்னடான்னா, கெட்ட நேரம் வரும்போது சொந்த தொழில் செய்யக்கூடாது, நல்ல நேரம் வரும்போது கூலி வேலை செய்யக்கூடாது. இது நம்ம ஆளுங்களை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் மாற்றி தான் செய்வான், மாற்றி தான் செய்வான். இது நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்போ ஒரு ஜாதகம், ஆண் ஜாதகம், என் ஜாதகத்தையே வச்சுக்கோங்க. ஒரு காலகட்டத்தில் நாம் வந்து காசனோவா மாதிரி, என்ன காசனோவா மாதிரி 50லேருந்து 16-17 வரைக்கும் எல்லாம் விளையாடிட்டோம். ஆனால் இது என்னடா ஆகுதுடான்னா, ஒரு பெண்ணோடு நீங்கள், இதான் இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்குல்ல, என்னது ஜெயலலிதா கூட சொல்லுமே, கோயிங் ஸ்டடி, சேர்ந்து வாழ்தலா, அந்த மாதிரி நீங்கள் செய்தீங்கன்னா அந்த ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் 50% உங்களுக்கு வந்துடும், யோகமும் வரும் 50%. ஆனால் இதில் சின்ன லாஜிக் இருக்குது, எவளுடைய ஜாதகத்தில் எந்தவித தோஷங்களும் இல்லையோ அவள் வந்து இந்த மாதிரி கேப் மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டான். அந்த ஜாதகத்தில் ஏதோ தோஷங்கள் இருந்தால்தான் அவள் வந்து கை மாறுவாள், அதை புரிஞ்சுக்கிடணும். இப்போ நாம் வந்து ஆங்கரி யங் மேனாக இருந்து அதுக்கப்புறம் ஜோசியம் கற்றுக்கிட்டு இந்த ஜோசியம்லாம் பார்க்கும்போது அதே ஜாதகங்கள் மறுபடியும் வருது நம்மக்கிட்ட, பார்த்துட்டு மெர்சல் ஆகிட்டேன், மெர்சல் ஆகிட்டேன், 1.5 வருஷத்தில் செத்து போயிடணும். அவளுக்கு தாலி கட்டினவன் 1.5 வருஷத்தில் செத்து போயிடணும், 45 நாளில் கை போகணும், கால் போகணும், இந்த மாதிரி ஜாதகங்க தான். அதாவது ஜோதிடத்தில் மரணம் வரும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க, ஆனால் மரணத்துக்கு சமமான இம்சைங்க வந்ததுன்னா அந்த மரணம் வந்து தள்ளி போயிடும். நீங்கள் சுகமாக இருந்தீங்கன்னா மரணம் வர நேரத்தில் வந்துடும். இதே நீங்கள் வந்து நெத்தி வேறு நிலத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, அப்போ அந்த மரணம் வந்து சைடு வாங்கிட்டு போயிடும்.
இப்போ நிறைய மேட்டர் இருக்குது. இந்த அவமானங்கள், தனிமை, ஏழ்மை, அவப்பெயர், இதெல்லாம் நல்ல பரிகாரம். இப்போ நம்ம எடப்பாடியாக இருக்கிறார் பாருங்கள், என்னது அவர் கூட என்னென்னோ பட்டமெல்லாம் கொடுத்து போஸ்ட் அடிச்சிக்கிறது, எனது அரசுன்னு சொல்கிறது, இதெல்லாம் தரித்திரம். என்ன இதெல்லாம் தரித்திரம், இது வந்து ஆயுஷை குறைக்கும். இதுவே இப்போ அவமானங்கள், அவப்பெயர். இப்போ கலைஞர் எடுத்துக்கோங்க, தீர்க்காயுஷாக இருந்துட்டு போனார், கல்யாண சாவு எப்படி சாத்தியமாகிவிட்டது, எப்படி சாத்தியமானது, எல்லாம் இதான். மஞ்சள் பை எடுத்துக்கிட்டு வந்தாருன்னு ஆரம்பித்து அங்கேருந்து அந்த தோஷங்கள் குறைந்து அவருக்கு மரணமே வரும் நேரமாக இருந்தாலும், இந்த மாதிரி ஆதாரமற்ற அவதூறுகள், குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசும்போது அந்த மரணம் அப்படிங்கிறது வந்து சைடு வாங்கிட்டு போயிருது. இது ஒரு மேட்ரு. இன்னொன்று, இதில் ஒரு விஷயம் சொல்கிறேன். நண்பர் அவர் வந்து கிரானைட் எல்லாம் குவாரியெல்லாம் நல்லா கல்லாக பார்த்து ஜியாலஜிஸ்ட்டை வச்சு இது பண்ணி லீஸ் எடுப்பார். லீஸ் வருஷம் தெரியும்ல கவர்மெண்ட்டில், ஒரு வருஷம் கொடுப்பான், அதுக்கப்புறம் லேப்ஸ் ஆகிடும், மறுபடியும் ரெனியூவல் பண்ணோம், ஒரு வருஷம் கொடுப்பான், ரெனியூவல் பண்ணும். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு 20 வருஷம் ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கார். இருக்கிற நகையெல்லாம் அடகு வைப்பார். ஏதோ சம் இப்போ வந்து இந்த மீடியேஷன் மூலமாக அவருக்கு கொஞ்சம் காசு வரும், வந்ததும் அந்த நகையெல்லாம் ரிலீஸ் பண்ணுவார். இப்படியே போயிட்டு இருந்தது. அப்போ நான் அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த மக்கள் ஜோதிடர் கேவி முனி அவர்கிட்ட போகிறோம், ரெண்டு பேரும் போனால் அவர் வந்து கேட்குறாரு, ஆமாங்க உங்கள் உறவுகளில் விதவை ஒருவருடைய தங்கமோ வெள்ளியோ ஏதாவது உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார் நண்பர், ஆமாங்க ஒரு அம்மா வந்து எங்கள் மனைவிக்கு சித்தியா, இவருக்கே சித்தியா தெரியல, அந்த அம்மா கட்சி காலத்தில் என்னுடைய கஸ்டடியில் தான் இருந்தாங்க, அவங்களுக்கு எல்லாம் நல்லது கெட்டதெல்லாம் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன், அவங்க வந்து எல்லாரையும் வச்சு தன்னுடைய நகை நட்டெல்லாம் வந்து என் மனைவிக்கு கொடுத்துட்டாங்க. அவர் என்ன சொன்னார் ஜோதிடர், முதல்ல அந்த நகையை கொண்டுட்டு போய் ஏழுமலை அவன் உண்டியில் போட்டு உன் லைஃப் மாறிடும் அப்படின்னாரு. அதாவது இப்போ இவர் வாங்கி சேர்த்த நகைகள் இதெல்லாம் அடகு வச்சுக்கிட்டே வராரு, கடைசியில் அந்த சித்தியினுடைய நகைகள் இருக்குது அதையும் அடகு வைக்கிறார். அதை அடகு வைக்கிற வரைக்கும் இவருக்கு காரியம் நடக்காதீங்க, அதை அடகு வச்ச பிறகு ஏதோ ஒரு இது ஒர்க் அவுட் ஆகி காசு வரும், மொத்தத்தையும் ரிலீஸ் பண்ணுவார். இப்படி தான் போயிட்டு இருந்தது அவருடைய வாழ்க்கை. அவர் தைரியமாக அந்த நகையை கொண்டுட்டு போய் ஏழுமலையா உண்டியில் போட்டார். மேட்டர் ஓவர். இன்றைக்கி சூப்பராக இருக்கார், சூப்பராக இருக்கார். அதாங்க மேட்ரு. அதாவது இந்த பிள்ளை இல்லாதவர்களுடைய பணம், அதே போல் இந்த மாதிரி விதவைகள், இப்படி சில கேட்டகரிஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து சேர்ந்தாச்சுன்னா நம்ம ஜாதகத்தில் எத்தனை யோகங்கள் இருந்தாலும் சரி ஷெட்டு பார்ப்போம். அடுத்த வீடியோவில் தொடர்வோம். நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.